Hello, welcome to Askin's YouTube channel. இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்க போறோம். லாஸ்ட் டைம் ஒரு அன்பாக்சிங் வீடியோ ரிவ்யூ போட்டேன். அதே போல இன்னைக்கு இது லிப்பன் ஆர்ட்கிட் இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது லிப்பன் ஆர்ட் தான். இதுவும் ஆன்லைனில் நான் இந்தியாவில் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஆர்டர் பண்ணி தான் எடுத்தேன். இதுவும் அரௌண்ட் 25 ரியால் மாதிரி தான் வரும். கன்வெர்ட் பண்ணினேன் 500. ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ அந்த பாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதில் வந்து ஆல்ரெடி மார்க் இது செய்கிற வீடியோஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி. இப்போ நான் வந்து ஸ்டார்ட் அப்ன்றதால் வந்து இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் இது செய்கிறது. இப்போ இந்த பவுடர் போடுறதுக்குண்டா வந்து கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கும் சில வந்து ப்ராடக்டில் வந்து இந்த ரோல் பண்ணுறதுக்கும் ஒரு டூல்மாக வச்சுருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் கையால் தான் பண்ணுறது. ஃபஸ்ட் டைம் எடுத்தால எல்லாமே ஈவன் அவங்களுக்கு எடுக்க இயலாது. இந்த மாதிரி ரோல் பண்ணி பெரிய லைன்மாக எடுத்துக்கொள்ள இந்த பிளேனால் இந்த எம்டி போர்டில் தான் வந்து நான் அதை வச்சு ரோல் பண்ணுறேன். அது இல்லாமல் உங்களுக்கு வேறு டேபிள்ஸ் இருந்தாலும் அதுபடி செய்யலாம். இந்த பாக்ஸ்லேயே ஃபெவிகோல் க்ளூவும் வந்துடும். அதே போல் வந்து நாங்கள் பண்ணினதுக்கு அப்புறம் லேட்டாக அவங்களுக்கு பார்த்தா விளங்கும். இந்த ரோல் பண்ணி அந்த தாய்க்குள்ளேயும் டிசைன் பண்ணுறதுக்கு பெயிண்ட் பிரிச்சுட்டு பின்னுக்கையிலும் ஒரு இந்த ஒரு ஷார்ப்பான ஒரு இந்த ஒரு எஜ்ஜோண்டு இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கன்னா ரோல் பண்ணி இப்போ நான் ப்ரீமார்க் பண்ணி நான் அந்த போர்டில் அப்படியே ஃபுல்லாக அந்த லைன்ஸுக்கு நான் ஒட்டுறேன். குயிக்காக இது செஞ்சிடணும். ஏண்டா வந்து இது ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். கொஞ்சம் கணக்கு உங்களுக்கு தேவையான எடுத்து ரெண்டு கலர்ஸையும் ஈக்குவலாக எடுத்து போர்ஷன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி குயிக்காக இது செஞ்சிடணும். இதில் நல்ல எக்ஸசைஸும் இருக்குது. இப்போல இது ஒரு ஷார்ப்பாக நான் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் தான் எடுத்து அதில் இப்போ கட் மார்க் மாதிரி போடணும். இப்போ டிசைன் ஒன்று வரும். இது ஃபுல்லாக இப்படி செஞ்சதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ஃபுல்லாக ஒயிட் பெயிண்ட் கொடுக்கலும் அதோட விருப்பம் அப்படி இல்லாட்டி ஒவ்வொரு டிசைனுக்கு இடையிலும் அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸும் கொடுக்கலாம். அது ஆனால் ரெக்கமெண்டட் வந்து இந்த முதல்ல ஃபுல்லாக ஒரு ஒயிட்டில் ஒயிட் பெயிண்ட் அடிச்சிடணும். எது இன்ட்ரெஸ்டிங்கானது எனக்கு நல்ல அழகான கலர்ஸ் இதில் இருக்கும். இதில் கொடுத்துருப்பாங்க இந்த கலர்ஸை வச்சு நாங்கள் எங்களுக்கு தேவையான மாதிரி நாங்கள் பெயிண்ட் பண்ணி கொள்ளையிலும். அது வந்து ஒவ்வொருத்தரோட ஐடியாஸ் என் விருப்பம் மாதிரி தான். அடுத்ததாக வந்து இதில் வார்னிஷ் கொடுத்திருப்பாங்க. நிறைய ப்ராடக்ட் பேக்கில் வந்து வார்னிஷ் இருக்காது. இதில் இருக்க போய் தான் எனக்கே அது யூஸ் பண்ணணுன்னு தோணுச்சு. என்ன நிறைய வீடியோஸில் இதை பற்றி காட்டலை. நான் சர்ச் பண்ணும்போது இந்த வார்னிஷ் வந்து ரெக்கமெண்டட் வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டுறதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபுல்லாக வார்னிஷ் கொடுத்துருவோம். இதுக்கு இடையில நீங்கள் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க பெயிண்ட் காயறதுக்கு. அதே போல் கிளேயை வந்து டிசைனில் நீங்கள் ஒட்டினதுக்கு போகிறோம். இடையில இடையில நீங்கள் காய வைக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். அதுக்கு போகிற பார்த்தீங்கன்னா நல்ல குட்டி குட்டி பாக்ஸில் டிஃப்ரெண்ட் டிசைனுக்கு ஸ்டோன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி அழகான ஸ்டோன்ஸ் அது வந்து அதுவும் எங்களோட ஓன் ஐடியா தான். நீங்கள் வீடியோஸ் பார்த்தா அந்த ஐடியாஸ் வந்து இது நீங்கள் பார்த்தீங்கன்னா சில்ட்ரனுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல மாவங்களோட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் நான் ஸ்டார்டர்ன்றதால எனக்கு ஓகே. ஆனால் இந்த போர்ட் சின்னதுன்றதால வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய போர்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அளவெல்லாம் கொடுத்துருந்தாங்க அது லுக் பெருசாக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி சின்னதில் செஞ்சுட்டு அதுக்கு போகிற பெரிய போர்ட் வாங்கி செய்யலும் உண்மையில் இது நல்லா யூஸ்ஃபுல்லாகிக்கும். மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். இதில் இப்போ ஃபைனல் லுக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் இன்னும் 2 போர்டு இருக்குது. அதில் ஒன்று மார்க் பண்ணி இன்னொன்று நான் மார்க் பண்ணி செய்யணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் எல்லாம்